மேகதாது அணைப்பு விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர், குமரி தந்தை மார்ஷல் நேசமணி, மாப்பு சிவஞான கிராமணி ஆகியோரின் பிறந்த நாளை ஒட்டி முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக பொருளாளர் திலகபாமா, முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி, பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் என் ஆர் தனபால், நியூஸ் செவன் தமிழின் இயக்குனர் வை வேல்முருகன், சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடைகளின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ், காமராஜரின் புகழுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக கண்டனம் தெரிவித்தார். ஆர் ஆசா, ஆர் எஸ் பாரதி போன்றோர் தொடர்ந்து காமராஜரின் புகழை இருட்டடிப்பு செய்து வருவதாக சாடியவர், இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டிலிருந்து திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் கல்வி புரட்சியை செய்தவர் கருணாநிதி என்று ஒரு ஸ்டிக்கர் ஒட்டு வேலையை செய்திருக்கின்றார். அதற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் யாருக்கு வேண்டாலும் ஸ்டிக்கர் ஒட்டுங்கள், எதற்கு வேண்டாலும் ஸ்டிக்கர் ஒட்டுங்கள். பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜரின் புகழை இரட்டடிப்பு செய்ய வகையில் ஸ்டிக்கர் வெட்டு வேலையை செய்யாதீர்கள். அப்படி செய்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் இருந்து முழுமையாக ஆற்றப்பட காலம் வந்துவிடும். இதைத் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், காமராஜர் ஆட்சியை பாமக தான் கொண்டு வரும் என கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். வீரர் காமராசர் அவருடைய கனவை நினைவாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசுறது கிடையாது, நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா உண்மையான காமராஜர் அவருடைய ஆட்சியை கொண்டு வர முழு தகுதி உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர் பாசன திட்டங்கள், தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அதை தொடர்ந்து கடைபிடித்து இன்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஆட்சி வருவதற்கு முன்பாகவே பல சாதனைகளை செய்திருக்கின்றோம். எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் ஒரு முறை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்கன்னா காமராசர் ஆட்சியை, உண்மையான ஆட்சியை எங்களால் கொண்டு வர முடியும்.